ஹே கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப நாளாகவே இந்த செடியை பற்றி போட்டதுனால போர் அடிச்சிச்சு, இன்றைக்கி ஒரு சூப்பரான ஒரு வீடியோ கண்டென்ட்டை கொண்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னா, பசங்கன்னு பிறந்துட்டாவே இந்த பைக் மேலே அப்படி ஒரு க்ரஷ் வந்துடும். அப்படி வந்தது தான் எனக்கும் இந்த R15 மேலேங்க. ரொம்ப நாளாக எனக்கு ஒரு R15 எடுக்கணும் அப்படின்ட்டு ஆசை. அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு 2 மாதமாக புக் பண்ணி ஒரு பைக் ஒன்று வாங்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன். ஸோ தம்ப்நெயிலில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, என்னப்பா இது சப்ஸ்கிரைபரோட கிஃப்டா அப்படின்ட்டு. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க, என்ன இது எப்படி வாங்கினது அப்படின்ட்டு. ஸோ ஷோரூம் போயாச்சு, 2 மாதத்துக்கு முன்னாடியே இந்த பைக் புக் பண்ணியிருந்தோம். அதுக்கப்புறம் பைக் வந்துடுச்சு. ஸோ ஒரு பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி கேக்கெலாம் வாங்கிட்டு வந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா, செலிப்ரேட் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறதா என்னோடய அம்மா, என்னோடய அப்பா. இது வரைக்கும் என்னோடய சேனலில் என்னை மட்டும்தான் பார்த்துருப்பீங்க, அண்டு என்னோடய கேமராமேனை பார்த்துருப்பீங்க. ஸோ ரெண்டு பேரை தவிர ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா இவங்க தாங்க. கடவுளின் கண்கள் நீ அம்மா, காவலில் உன் போலேதம்மா, உன் போல் அம்மா யாரம்மா. விரல்களை பிடித்திடும் போது கிடைக்குதே பிரபஞ்சமே, தாயே உன் மடியில் இருந்தால் போதும். எல்லாம் ஓகே தம்பி, பட் பைக் வாங்கி கொடுத்தோன்னு சொன்னீங்களே, யாருப்போ அந்த சப்ஸ்கிரைபர் அப்படின்னு கேட்குறீங்களா? ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன், நீங்கள் தாங்க. ஏன்னா அப்படின்னா, நம்ம சேனல் அரௌண்ட் ஒரு 3 இயர்ஸாக கொஞ்சம் ஒரு நல்ல கண்டிஷனில் போயிட்டுருக்கே அப்படியே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது சேனலில் எப்படியுமே கண்டிப்பாக ரெவன்யூ வரும். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ரெவன்யூ வந்து சேவிங்ஸ் மூலயமா வச்சுருந்து நமக்கு ஒரு பைக் வாங்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நல்லா ட்ரீம் இருந்தது. அதே ப்ளஸ் வந்து நம்ம ஆன்லைனில் பிளான் சேல் பண்ணிகிட்ருக்கோம், லைட்டாக ஒரு சின்ன ஒரு ஸ்மால் பிஸ்னஸும் பண்ணிகிட்ருக்குங்களா. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ்லேருந்து வாங்கினது தான் இந்த பைக்கு. அண்டு உங்களில் யாருக்காவது, உங்கள் பசங்களுக்கு யாருக்காவது பைக் வாங்கணும் அப்படின்ட்டு இந்த மாதிரி ஆசைகள் ஏதாவது இருந்தது அப்படின்னா, அவங்கள ஏதாச்சும் ஒரு மோட்டிவேட் பண்ணுங்கள். ஸோ ஏதாச்சும் ஒர்க்காக இருக்கட்டும், ஏதோ ஒன்று செஞ்சு உங்களோட காசில் நீங்கள் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்ல மாதிரி. ஏன்னா அப்படின்னா, நம்ம வாங்கி கொடுக்கறத விட அவங்களோட சொந்த பைசாவில் வாங்கிறது அது ஒரு பெரிய ஹாப்பினஸை கொடுக்கும் அப்படின்ட்டு அதை நான் ஃபீல் பண்ணேன் கண்டிப்பாக. ஸோ அப்படி வாங்கும்போது கண்டிப்பாக பேரண்ட்ஸுமே ஒரு ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க, பையன் சம்பாதிக்கிறான் வாங்குறான் அப்படின்ட்டு. ஸோ எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் எல்லோரும் செய்கிற மாதிரி தாங்க, வண்டி வந்த உடனே மாலை போடுறது என்ன, பூஜை பண்ணணும் அப்படின்ட்டு கோவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு பூஜை எல்லாமே பண்ணி எடுத்துகிட்டு வந்தோம். நிறைய பேர் சொன்னாங்க பைக் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள் பைக் எப்படி இருக்குன்ட்டு. சில பேருக்கு இது ஒரு சின்ன விஷயமாக தெரியலாம், நிறைய பேரோட பசங்களோட ட்ரீமாகவும் இது இருக்கலாம். கண்டிப்பாக இந்த விஷயத்தை எதுக்காக உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா, உங்கள் மூலமா தான் நான் இந்த பைக் வாங்கியிருக்கேன். கண்டிப்பாக உங்ககிட்ட தான் ஷேர் பண்ணணும் இதையே, மறக்காமல் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணணும் நீங்கள், சரிங்களா? யாருக்கெல்லாம் இப்படி ஒரு பைக் வாங்கணும் அப்படின்னு ட்ரீம் இருக்குது, ஸோ இது இல்லை இதை விட பெரிய பைக் வாங்கணும் யாருக்காவது ட்ரீம் இருந்தது அப்படின்னாலுமே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். தேங்க்யூ, பை பை. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த வீடியோவில் சொல்ல மறந்துட்டேன். ஸோ ஹார்ட் ஒர்க் உங்களுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னா, ஸோ அதுக்கான டார்கெட்டை வச்சு அதுக்கான ஒரு கரெக்டான பாதையில் போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நிறைவேறும். அது என்னோடய ரியல் லைஃப்பில் நான் ஃபீல் பண்ணேன், கண்டிப்பாக நீங்களுமே அதை ஃபீல் பண்ணுங்க. தேங்க்யூ.